ஏப்ரல் மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். ரிஷப ராசியை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 11th பிளேஸ்ல தான் அதிக நாட்கள் இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய மாதம். அதுவும் குருவுடைய வீட்டில இருக்கிறார். அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல அமைந்திருக்கிறார். நிச்சயமாக ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதே போல ஒரு வருமானத்தையும் அதே சமயத்தில் அந்த வருமானம் லாபகரத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், கம்பெனிங்க எப்படி இருக்கும், உங்களுடைய எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உண்மையிலேயே உங்களுடைய இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கும். தொழில்துறையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கட்டாயம் அதிகரிக்கும். அது ஒரு புதிய முயற்சிகளை செய்வது, புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் போன்றது. அதே சமயத்தில் வந்து இதை நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னாக்கா அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த கடன், ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் கேட்டு இந்த கடனை வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தாங்க, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் பெண்டிங்ல ஏதாவது இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல நீங்க அந்த கேட்டு வச்சிருந்தீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். சோ இந்த டிரான்சாக்ஷன், இந்த ஃபண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், அந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஏப்ரல் மாதம் நீங்க குறிப்பிட்ட ஒரு கடன் அல்லது ஒரு குறிப்பிட்ட கடன் தொகையை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா பார்க்கணும்னு சொன்னாக்கா கடன் பிரச்சனைக்கு அப்புறம் அடுத்ததாக ரிஷபராசிக்கு பெருசா இருக்கக்கூடியது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, கேசஸ் சம்பந்தப்பட்டது. அது இடம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்டதா ரிலேட்டடா இருக்கலாம், இது ஃபேமிலி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். சோ இந்த வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்னா, செவ்வாயிராக போகின்ற பொழுது அது தேவையில்லாத அது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் சம்பந்தப்பட்ட விடுதத்தில் கொண்டு போய் ஈர்த்து விட்டுப்பாரு. சோ அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள்ல இருந்து கொஞ்சம் ஹியரிங் போட்டோ அல்லது நல்ல தீர்ப்புகள் வருவதற்கு உங்களுக்கு சாதகமான ஃபேவரபுளான ஆன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்தில் உண்டு. வம்பு வழக்கில் நல்லபடியாக முடிந்து தீரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த வேலைக்காக காத்திருக்க, அதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா அது தனியார் பிரைவேட் செக்டராக இருந்தாலும், தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதே சமயத்தில் அப்ராட் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், இல்ல புதுசா வெளிநாடு போறதுக்காக வேலைக்காக போறதுக்காக அப்ளை பண்ணி காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த வகையில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள், இடர்பாடுகள், வேலை செய்யற இடத்துல ஒரு வீண்பட்டி அவமானங்களோ அல்லது ஒரு தலைகுனிவோ அல்லது வந்து அந்த இடத்துல ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் செவ்வாயிராக தொந்தரவு வரதுனால அங்கே ஏதாவது சண்டை போட்டுருக்கலாம், நீங்க ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிருக்கலாம், ஒரு ஹையர் ஆபீசரை நீங்க எதிர்த்து பேசிக்கலாம், ரிப்போர்ட் போட்டுருக்கலாம், ஒரு மெயில் போட்டுருக்கலாம், மேபி அந்த மாதிரி ஏதாவது கோபத்தில் நீங்க செய்திருப்பீர்களே. ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களை உங்களை வேலை செய்யக்கூடியதில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் ஆகட்டும், ட்ரபிள்ஸ் ஆகட்டும், நிச்சயமாக அதை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க எந்த ஹையர் ஆபீசர்கிட்ட சண்டை போட்டீங்களோ இல்லை யார் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்களே கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ வேலையை பொறுத்தவரையில் வேலையிலிருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும். புதுசா வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வருமானம், வரவு செலவுகள் எப்படி இருக்கும், மெயின் சப்ஜெக்டே இதுதான். ரிஷபராசிக்கு வருமானம் இல்லாம தான் ரொம்ப கஷ்டத்துல, அதாவது வருமானம் இல்லாம அது எப்படி சமாளிக்கிறது, தேவைகளை எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கறதா ரொம்ப விழிப்புதிங்க இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன ஒரு வருமானம் தேவையோ, என்ன ஒரு செலவு இருக்கோ அதுக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் வரும். சோ வரவு செலவுகளை பொறுத்தவரையிலே சமமானதாக இருக்கும். லாபம் கிடைக்கதோ இல்லையோ, நஷ்டம் கிடைக்காம இருக்கும். நிச்சயமாக வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடந்த மாதங்களில் இருந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வீண் வம்பு வழக்குகளோ, ஒரு பெரிய போராட்டங்களோ அல்ல ஆர்குமெண்ட்ஸோ அல்லது திரைமறைவான விஷயங்கள் ஃபேமிலியில நடந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தை ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையில பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஃபேமிலியில் அக்காதங்க கேட்ட அண்ணந்தம்பிகள்ட்ட இதன் சின்ன சின்ன வருத்தங்கள், மன வருத்தங்கள் இருக்குமே, ஆனால் அந்த மன வருத்தங்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ரிஷபராசி நேயர்களே,
ஸோ அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய காரணங்களே இல்லாமல் எதனால கொச்சுக்கிட்டாங்க அப்படின்ற காரணமே தெரியாம கொஞ்சம் செவ்வாயராக இருக்கிறதுனால நிச்சயமா அந்த மாதிரி காரணமே இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இருந்திருப்பாங்க. மனசுக்குள்ள ரெண்டு பேருக்குமே சேரணுங்கிற விருப்பம் இருக்கும், ஆனா ஏதேனும் ஒரு பெற்றோர்களோ அல்லது வந்து உடன் பிறந்தவர்களோ ஏதேனும் ஒரு ஜாதகமோ ஒரு காரணமாக இருக்கும், தடையாக இருக்கும், சேர விடாம தடுத்துட்டு இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கான தடைகளை விளக்கும் ஆனால் அதற்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.